எல்லோரும் நிம்மதியாக வாழ ஒரே வழி. இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழகான வழிகாட்டுதல் இன்று பின்பற்றப்படுமேயானால் நிம்மதி பரவுவதற்கு இதை விட மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. இன்று குடும்பத்திலே நிம்மதி இல்லை என்றால் கண்டிப்பாக அங்கு ஒருவர் மற்றவருடைய ஹக்கிலே வரம்பு மீறி இருப்பார். கணவர் வரம்பு மீறி இருக்கலாம், கணவர் வரம்பு மீறி இருக்கலாம், அல்லது மனைவி வரம்பு மீறி இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் வரம்பு மீறலாம். ஒரு நாட்டிலே நிம்மதி எப்போது கெட்டு போகிறது? ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அநியாயம் செய்யும் போது, மக்களுடைய ஹக்குகளிலே வரம்பு மீறும் போது. ஒரு நிறுவனத்திலே அல்லது ஒரு பகுதியிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர், ஒரு அதிகாரி மக்கள் மீது அநியாயம் செய்யும் போது அங்கே நிம்மதி எடுபட்டு விடுகிறது, நாட்டிலே குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. இறுதியாக அந்த அநியாயங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குமெனால் மக்களுக்கு மத்தியிலே கிளர்ச்சி புரட்சி ஏற்பட்டு ஒட்டுமொத்த நாடே சின்னாபின்னமாகி விடுகிறது. ஆகவே இந்த உலகம் நிம்மதியாக இருப்பதற்கு, உலகத்தில் உள்ள மக்கள் நிம்மதியாக இருப்பதற்கு ஆட்சியாளர்களிலிருந்து அதிகாரிகளிலிருந்து சாதாரண மக்கள் வரை அவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மீது, தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மீது அநியாயம் செய்து விடாமல் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ அல்லது தன்னுடைய எந்த விதமான நடவடிக்கையாலோ பிறருடைய ஹக்குகளில் வரம்பு மீறுவதிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அப்படி பாதுகாக்க தவறினால் அவர் அநியாயம் செய்வாரேயானால் இந்த உலகத்தில் அவர் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் கண்டிப்பாக அவருடைய அநியாயத்திற்காக அவரிடமிருந்து பழிவாங்கப்படும், பழி தீர்க்கப்படும். அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதத்தை வாங்கி கொடுக்காமல் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே விடமாட்டான். நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய அரசர்களும் அதிகாரிகளும் அல்லாஹ்விடத்திலே தனிமையாக வருவார்கள். அவர்களுடைய மந்திரிகள் அங்கே இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய படைகள் அங்கே இருக்காது, அவர்களுடைய செல்வம் அங்கே இருக்காது. தனியாக அவர்கள் வந்திருப்பார்கள். பயந்தவர்களாக வெட்கி தலைகுனிந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் நிற்பார்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய அநியாயக்காரர்களிடமிருந்து, அநீதி இழைக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு அவர்களுடைய ஹக்குகளுக்கு உண்டான அந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா வாங்கி கொடுத்து பிறகு இந்த அநியாயக்காரர்களை கேவலப்படுத்தி நரக நெருப்பிலே அல்லாஹ் எறிவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக.